புறமே போந்தோம் பொய்யும் யானும். அதே பாடல் அதே வரி பாருங்க, புறமே போந்தோம். முதல் பாடல்ல யானும் பொய்யும் புறமே போந்தோமேன்னு இருக்கிறாரு. அடுத்த பாடல்ல பாருங்க, புறமே போந்தோம் பொய்யும் யானும், மெய்யன்பு பிறவே வல்லே நல்லா வண்ணம் பெற்றேன் யான். அறவே நின்னை சார்ந்த நின்னை சேர்ந்த அடியார் மற்று ஒன்று அறியாதார், சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றால் சேர்ந்தார். இப்போ புறமே போந்தோம் பொய்யும் யானும், யானும் பொய்யும் புறமே போந்தோம்னு போன பாடலில் சொன்னார். இந்த பாடலும் யானும் பொய்யும் புறமே போந்தோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த தான் இழந்த பொருளினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு உயரியதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த மதிப்பை நினச்சி நான் விட்டுட்டேனே, நான் விட்டுட்டேனே, நான் விட்டுட்டேனே, விட்டுட்டேனே, விட்டு எத்தனை தான் விட்டுட்டேன்னு சொல்லுவேன், அத்தனை விட்டுட்டேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பொருளினுடைய தரம், அதனுடைய மகிமை, அதனுடைய பெருமை, அதனுடைய உணர்வு என்னை பக்குவப்படுத்தது. அதனால் நான் அப்படி சொல்கிறேன், நானும் பொய்யும் புறமையை போந்தவன், என்னுடைய புற அழுக்கும் அக அழுக்கும் சேர்ந்து என்னை புறந்தள்ளி விட்டது அப்படின்னு. யாராவது இப்படி மாதிரி நான் என்கிட்ட பொய்மை இருந்தது, நான் அதனால் வந்துட்டேன்னு யாராவது உற்ற நண்பர்களிடமும் உறுதுணையிடமும் கூட பேச மறுக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எல்லாரும் தெரியும்படியுமா போட்டு உடைக்கிறார். யானும் பொய்யும் புறமே போந்தோமே அப்படின்னு. அப்படி மாதிரி அவருக்கு இருந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க, அப்படி மாதிரி இருந்திருக்காது. ஏன்னா பரடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்றுனான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு ஒளிவாய் சோபுரத்தரசே திருப்பெருந்துறையுடைய சிவன். எனக்கு ஒரு லவலேசம் கூட நான் வந்து பற்று எனக்கு கிடையாது. பாவனாசா நின் பாதமே அல்லால் பற்றுனான் மற்றிலேன் கண்டா தேவர்தம் தேவை. எனக்கு இதை தவிர எனக்கு பற்று கிடையாதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். இறைவன் முன்னால் போய் சொல்லணும்னா அதுக்கு எவ்வளோ உறுதிப்பாடு வேணும்னு நினச்சி பார்த்துக்கோங்க. நான் நம்ம வந்து டாக்டர்கள் எடுக்கக்கூடிய ஸ்கேனுக்கு தப்பு போகிற கட்டிகள் உண்டு. ஆனால் இந்த டாக்டர் எடுக்கக்கூடிய இந்த மருத்துவர் பௌரோக வைத்தியநாதன், நம்மளுடைய பிறவியை வேரோடும் வேர் மண்ணோடும் களையக்கூடிய வைத்தியநாதன். அப்போ வேருடனும் வேரடி மண்ணுடனும் களையக்கூடிய வைத்தியநாதன் ஒரு தொலைச்சாருனா உள்ளே நமக்குள்ளே என்னென்ன அழுக்குகள் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் முன்னால் போயிருந்து தைரியமாக பாவனாசனே உன் பாதமேயல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டான். அப்போ பதமலர் அனுபவத்தை தவிர எனக்கு வேற பற்று கிடையாதுன்னு சொல்கிறவர் பொய்யும் யானும் புறமே போந்தவமே. அப்போ எதற்காக வேண்டி அப்படி சொல்கிறாருன்னா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த பிறகு இப்பிறவி மானுட பிறவி கிடச்சிருக்கு, எல்லா பிறப்பும் பிறந்து களைச்சி போனேன் நான். சுட்டெழுத்தார் உறவினர்கள், பெத்தெழுத்தால் அன்னை, பிறந்தெழுத்தால் உடன்பிறப்புகள், இவங்கள்லாம் அழுத்து போனாங்க. இவன் கூட எத்தனை தடவை தான் பார்க்குது, மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டு இருக்கான், நாங்களும் பிறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ இவன் ஒரு ஒரு ஜீவன் கடைத்தேறியச்சுன்னா அந்த ஜீவனோடு தொடர்புடைய அனைத்து ஜீவர்களும், அது என் முன்னேழு தலைமுறை மூவேழு சுற்ற முரணொரு நரகிடை ஆளாமே காத்தருள் அரசு. வள்ளல் பெருமானார் சொல்றாரு, என்னோடும் என்னோடு பழகி இப்போது பிரிந்திருந்தவர்களுக்கும் நீ அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு பெருந்தன்மை ஒரு கருணை இருக்குன்னு பாருங்க. நான் மட்டும் உயிதிக்கான கொடுத்தருள் என் அருளொளியை கொடுத்தருள் இப்போது, நான் பெற்ற அருள் ஒளி வல்லபத்தை, நான் பெற்ற அருள் அனுபவத்தை, நான் பெற்ற நிறை அனுபவத்தை நீ இப்போதே கொடுத்தருள வேண்டும். இந்த நிமிடமே அவர்கள் எல்லாருக்கும் நீ கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அருள் வல்லபம், இந்த நிறை வல்லபம், இந்த ஞான வல்லபத்தை வந்து எல்லா உயிர்களும் பெறணும்னு எல்லாரும் வேண்டுனாங்க. அப்படி பெற தயங்கிய உயிர்கள் என்ன பண்ணும், நான் ஒருவேளை நான் எனக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு நினச்சிக்க கூடாது. அதனால அவங்க சொல்லாங்க, பொய்யும் யானும் புறமே போந்தோம், நான் பின்தங்கியதற்கு காரணம் என்னோடு வந்த அடியவர்கள் எல்லாம் சிவமா நகர் குறுகப்போனார், என்னோடு வந்த அடியவர்கள் எல்லாம் சிவநகர் அடைந்து விட்டார்கள், நான் பின்தங்கியதற்கு காரணம். நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளோடு பழகியவர்கள், எந்தெந்த குருநாதரை அடைந்தார்களோ அவர்களெல்லாம் சிவமா நகர் அடைந்த போது நாம் பின்தங்கியதற்கு காரணம் நம்மளுடைய பொய்யும் நம்மளுடைய புற அழுக்குகளுங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம். யானும் பொய்யும் புறமே போகும், யான்கிறது ஆணவத்தடிப்பு, பொய்ங்கிறது நம்ம மனதினுடைய குற்றங்கள். அப்போ புறப்பற்றுக்களும் அகப்பற்றுக்களுமாக சேர்ந்து என்னை இந்த உலகத்தில் தங்க வைத்து கொண்டது. நம்ம ஒவ்வொருவரும் என்ன நினைக்க வேண்டும், எங்கிட்ட உள்ள அகப்புறப்பற்றுக்கள் மாறாததால் நான் பின்தங்கி விட்டேன்னு நம்ம நினைக்கணும். ஒவ்வொரு ஜீவர்களும் அப்படி நினைக்கணும். அப்படி நினச்சிட்டு நீங்கள் இறைவன்கிட்ட சரணடையுங்கன்னு வேண்டுதற்காக வேண்டிய, ஏன்னா அவர் பாவனாசனே பற்றுனான் மற்றிலேன் கண்டான்னு சொல்லிட்டார். அப்போ அவருக்கு பற்று இல்லை, பின்னையே அதை சொல்கிறாருன்னா
அகப்புற பற்றுக்கள் போனால் மட்டுமே சிவமாநகர் குறுக போகலாம், மீதி பேர் குறுக முடியாது. அதனால இந்த கருத்துக்களை நமக்கு முன் வைக்கிறார். எம்ம போன பாட்டில் சொன்னார், இந்த பாட்டில் சொன்னார், அடுத்த பாட்டில் சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்க வேணாம். மீண்டும் மீண்டும் கூறியதே கூறிக்கிட்டு இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் வாசலில் நின்று ஒருத்தன் வந்து சாப்பாடாக ஏதோ ஒன்று கேட்குறான்னு வச்சுக்கோங்க, ஏதோ நம்மகிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. இதெல்லாம் இப்போ உதவி செய்ய முடியாதுப்பா, நானே இங்கே பிரச்சனையில் இருக்கேன், உனக்கு எப்படி உதவி செய்வேன், ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஆனால் அவருக்கு வந்து உள்ளே வர்றதுக்கோ அல்லது அவருக்கு ஏதோ ஒன்று நம்ம கூட கலந்துரையிடறதுக்கோ அவர் எப்படியாவது நம்மகிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அவர் பாட்டில் நிற்பார், இதான் உங்ககிட்ட பிடிக்காத காரியம், நீ போன்னு சொன்ன உடனே போக வேண்டியதானே, ஏன் போக மாட்டேங்கிறேன். அவர் பாட்டில் நின்றுட்டே இருப்பார், அம்மா 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 அம்மான்னு. 10 தடவை சொன்னாலும் கேட்க மாட்டார், 20 தடவை சொன்னாலும் கேட்க மாட்டார், 50 தடவை சொன்னாலும். ஏதோ 5-10 அவருக்கு கொடுத்துருங்கடா, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, வாசல்லே நின்று கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ நமக்கு தகுதி, யானும் பொய்யும் புறமே போந்து நின்றானாலும் நம்மளுடைய அடியவர் கூட்டம் எங்கே போயிருக்குங்கிறத மனதில் கொண்டு சிவமாநகர் குறுக போனார் அவர்களெல்லாம், அவர்கள்ட்ட நான் போயிடுச்சு, பொய்மை போயிட்டு அதனால் அவர்கள் குறுக போனார்கள், இப்படி வாசலில் நின்று கற்றுக்கிட்டே இருந்தால் சிவநகர் நமக்கும் திறக்கும். எந்த திருக்கதவம் திறந்தால் நம்மகிட்ட பொய்மை அற்றுப்போகுமோ அந்த திருக்கதவம் திறக்கும். அந்த பொய்மை அற்ற இடத்தில், கசடு அற்ற இடத்தில் நமக்கு மெய்மை நிலைபேறாக கிடைக்கும். அதுக்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் அதையே மீண்டும் 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 அதே சொல்கிறார். அதனால் புறமே போந்தோம் பொய்யும் யானும், நானும் யானும் பொய்யும் புறமே போந்தோம், யான் மெய்யன்பு பெற வல்லேன். அந்த பின்னால் வருது பாருங்க, அல்லா வண்ணம் பெற்றேன் யான், அதில் உள்ள யானை இங்கே தூக்கி போடுங்க. யான் மெய்யன்பு பெற வல்லேன் அல்லேன், நான் வந்து தகுதியான அடியவர்கள் மெய்யன்பை, உன்னுடைய மெய்மை அன்பை பெற்றார்கள். மெய்மை அன்பர் உன் மெய்மை மேய்வினார்னு ஒரு இடத்துல சொல்கிறார் பார்த்தீங்களா. மெய் அன்பு உடையவர்கள் மெய்மைத்தன்மையாக இந்த உடல் அள்ளூர் ஆக்கை பெறக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி விகிதம் வந்தது. அப்போ அந்த அள்ளூர் ஆக்கை பெறும் வளர்ச்சி விகிதத்திற்கு நமக்கு உள்ளேயே அவனுடைய கருணையை பெற்றுக்கொண்டு அது வளர வேண்டும். வளர்கின்ற நின் கருணையை கையில் வாங்கி கொண்டு, அந்த வளர்கின்ற கருணையை கையில் வாங்கினா என்ன செய்யணும், அப்பால் போகணும். இப்பால் மிளிர்கின்ற எண்ணெய் விட்டுடுதுகின்ற, இந்த பக்கம் யானும் பொய்க்கும் அது போயிடக்கூடாது. அதனால் அப்பால் மிளிர வேண்டிய நம்மளுடைய உடலும் மனமும் உணர்வும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்காக வேண்டி யான் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லேன், எனக்கு தகுதியே கிடையாது. யார் தகுதி கிடையாதுன்னு நம்ம நினச்சோமோ அப்போவே நமக்கு எல்லா தகுதிகளும் வந்துட்டு, எனக்கு இதுக்கு இந்த என்னுடைய கீழ்மை பண்பு இப்படி இருக்குது பார்த்தியா, நம்ம ஒவ்வொரு கணமும் நம்மகிட்ட எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு பொய்மை, எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு சீர்மை இல்லாத குணங்கள் அப்படின்னு ஒவ்வொரு தரமும் நம்மை நாம் சுய ஆய்வு செய்து கொண்டே இருந்தோன்னா பெருத்தியாருடைய குற்றத்தை நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம குற்றம் மட்டும்தான் நமக்கு பூதாகாரமாக தெரியும், பெருத்தியாரை பற்றிய சிந்தனையே வராது. நாமும் இறையும் மட்டும்தான் இருப்போம். நம்ம எந்த தொழிலை செய்தானாலும் அந்த தொழிலில் நம்மளோடு மனதை இயக்கி கொள்வதற்கு நமக்கு ஒத்த கருத்துடைய அடியவர்களுடைய சேர்க்கை, ஒத்த கருத்துடைய அருளாளர்களுடைய எண்ணங்கள், ஏன்னா எல்லாருக்கும் ஒரே குருவாக அமைய முடியாது. அதனால் வெவ்வேறு அருளாளர்களுடைய அருளாளர்கள் வெவ்வேறு அருளடியவர்களை அவர்கள் தனதாக்கி கொள்வார்கள். அப்போ அந்த நம்மளோடு தொடர்புடைய அருளாளர்களுடைய வாழ்க்கை சரிதம், அவர்கள் கூறிய செம்மையான கருத்துக்கள், அவர்கள் பாடிய பாடல்கள், அதை புரிந்து உணர நாம் முயற்சி பண்ணோம்னா நம்மளுடைய வேலைப்பாடுகளுக்கு இடையே நம்ம மனதை அதே நோக்கி செய்யணும். மனதில் எந்த ஒரு சிந்தனையும் தோற்றுவிக்காமல் இருப்பதற்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கும். எதையாவது பற்றி பேசிக்கிட்டு, எதையாவது பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தோன்னு சொன்னால் நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு சிந்தனைக்கு ஒரு பிறவி. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், சுந்தரமூர்த்தி சாமிகள் கைலையில் அந்த பெண்களை பார்த்தாரு, மாதரார் மேல் மனம் போக்கினை ஆதலால் போயிட்டுவான்னு சொல்லிட்டார். உன்னுடைய சிந்தனை மாதர் பக்கம் திரும்பியது, அதனால் பூலோகத்தில் தான்ப்பா அதுக்குண்டான லாபத்தையும் அனுபவிக்கணும், நஷ்டத்தையும் அனுபவிக்கணும், நீ அங்கே போய் அனுபவிச்சுட்டுவான்ட்டார். அப்போ நம்ம வந்து ஒரு சிந்தனைக்கு ஒரு பிறவினா, நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை சிந்தனை சிந்திக்கிறோம் பாருங்க. நம்ம மனதையும் உடலையும் அடக்கக்கூடிய அங்குசம், அந்த பேரா நிறுத்தும் அங்குசத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் அது நம்மை நிலை நிறுத்தும். அதற்கான முயற்சி பயிற்சியாக நம்ம ஒவ்வொரு கணமும் என்னுடைய மனம் எதில் நிலை பெறச் செய்யும், நான் எதை பெற்றுக்கொண்டால் என் மனம் ஒடுங்கும், என்னுடைய உணர்வுகள் ஒடுங்கும், நான் உணர்வு கடந்த ஒரு உணர்வை பெறுவது என்னால் நம்ம வேண்டினோம்னா, யான் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன், தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தினான் இறைவன்,
அதனால மழை கையிழங்கு பொற்கிண்ணம் என்று அல்லால் அறிய என்று உன்னை நினைக்கிறேன். தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தினோடனே எனக்கு என்ன நினைப்பு வந்துருச்சு, இரே நமக்கு கையில் கிடைச்ச பொற்கிண்ணத்தை ஒரு சின்ன குழந்தை கொஞ்ச நேரம் அது மின்னும், பொன்னாலான கிண்ணனால மின்னும், அதை பார்த்தோன்னே இப்படி பிரட்டி பார்க்க இப்படி பரட்டி பார்க்க அதை வச்சுட்டு திரும்ப வேறொரு பொருளை விளையாட்டு பொருளை தேடி ஓடிடும். அது மாதிரி அல்லா வண்ணம் பெற்றேன், உன்னுடைய கருணை காரணமாக எனக்கு மெய்யன்பு பெற தகுதி இல்லாவிட்டாலும் நீ மெய்யன்பை காட்டி கொடுத்தா நான் அது மாதிரி பெற்றேன். அப்புறம் கீழே போட்டுட்டேன், சின்ன குழந்தை கீழே போட்ட மாதிரி நான் போட்டுட்டேன். அல்லா வண்ணம் பெற்றேன், அறவே என்னை சார்ந்த அடியவர் மற்று ஒன்று அறியாதார், வேற சிந்தனையே இல்லாமல் தன்னுடைய மனதையும் மொழியையும் முன்பால் திருப்பிய மற்ற ஒரு அடியவர்கள் என்ன செஞ்சார்கள், மற்ற ஒன்று அறியாதார் சிறவே, நின்னை சார்ந்த அன்பர்கள் வேற எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, உன்னுடைய அருள் வல்லவம் உன்னுடைய திருக்கருணை அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உன்னை சார்ந்த அன்பர்கள். ஆனால் நான் பாரு எல்லாத்தையும் பெற்றுட்டு இழந்து நிற்கிறேனே அப்படின்னு அவருக்கு தோணுது. அறவே நின்னை சார்ந்த அடியவர் மற்றொன்று அறியாதார், உன்னை சார்ந்த அறவே எல்லா வகையிலையும் புலன்களால் பொறிகளால் இவை கடந்த அந்த கரணங்களால் அறவே நின்னை எல்லாத்தையும் இறைவன்ட்டே ஒப்படைச்சிட்டாங்க, புலன்களை ஒப்படைச்சிட்டாங்க, பொறிகளை ஒப்படைச்சிட்டாங்க, அந்த கரணங்களை. அறவே நின்னை சார்ந்த அடியவர் மற்றொன்று அறியாதார், வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, சிறவே செய்து வழிவந்து சிவமே நின்றால் சேர்ந்தார், சிறவே செய்து மெய்யன்பு செய்து அவங்க ஒன்றை தவிர வேற ஒன்று நினைக்காதனால மெய்யன்பு செய்து உன்னுடைய தாள் பெற்று தாள் அனுபவத்திலே நிலைத்து நின்றார்கள். அல்லா வண்ணம் பெற்றும் நான் வந்து எனக்கு தகுதி இல்லாமல் கொடுத்தும் நான் இழந்து நிற்கின்றேனே, எனது கையறு நிலை என்னன்னு தன்னைத்தானே தாழ்வுபடுத்தி கொள்கிறார். என்ன எதற்காக வேண்டினா, நீங்கள் எப்பாவது உங்களுடைய அருள் வல்லவங்கள் அருள் அனுபவங்கள் இப்படி ஒன்று ஏற்பட்டு நீங்களாக இழந்தால் தளர வேண்டாம், நான் தளராமல் நீங்கள் உங்களுடைய பயிற்சியை மேற்கொள்ளுங்க. ஏன்னா எனக்கும் அப்படி ஒரு தளர்வு வந்ததே இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டான், உங்களுக்கு ஒரு தளர்வு வரும்போது உங்களையும் ஏற்றுக்கொள்வான், அதனால் நீங்கள் அதை விட்டுறாதீங்க, பயிற்சியை விட்டுறாதீங்க, முயற்சியை விட்டுறாதீங்க, பெயரா அன்போடு நீங்கள் அதை அந்த பயிற்சியையும் முயற்சியையும் செய்யுங்கள்னு நமக்கு வழிகாட்டுறார்.